வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தோசை வகைகளில் ஒன்று. நமக்கு தெரிந்த இளநீர் தோசை, கோதுமை தோசை, தேங்காய் தோசை, உருளைக்கிழங்கு தோசை, பாசிப்பயிறு தோசை, கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, பொடி தோசை, மசால் தோசை, அவல் தோசை, வெங்காய தோசை, பூண்டு தோசை, வெந்தய தோசை, இந்த மாதிரி நிறைய தோசைகள் இன்னும் நிறையவே இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த நிலக்கடலை பொடி தோசை. அது எப்படி பொடி அரைக்கலாம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். கல் நல்லா சுட்டது கூடனா எண்ணெயை தேய்ச்சிட்டு அடுத்தது ஒரு தோசை கரண்டி மாவு எடுத்து தோசை வார்த்து அதன் மேலே லேசாக எண்ணெயை விட்டுட்டு அல்லது நெய் விட்டுட்டு திருப்பி போட்டு மறுபடியும் அதை திருப்பி போட்டு அது மேலே கொஞ்சமாக நிலக்கடலை பொடியும் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் போட்டு அது மேலே அப்படியே பரப்பி விட்டுட்டு பாதியாக தோசையை மடித்து அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி அல்லது வேறு ஏதாவது துவையல் சாம்பார் எதுவுமே தேவையில்லை. வெறுமையாக சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோசை எப்படி செய்யலாங்கிறது லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதே போல் வெந்தய தோசை, பெசாரட்டு எல்லாமே அதில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய தோசை வகைகளை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.